நான் கேட்குறேன், இப்போ ஓபிஎஸ் சொல்கிறாரு இது மாதிரி, இது அதாவது அம்மா பேர் வந்து அந்த பில்லு திருப்பி அனுப்பிச்சது கூட இவங்களுக்கு தெரியலன்றது. நான் கேட்குறேன், இப்போ 2020 2022 சட்ட அன்னைக்கு வந்து ஃபிஷரிஸ் அண்ட் பீட் அண்ட் முடிச்சுதான் நம்முடைய அமைச்சர் அன்பர்களும் இருந்தார். அப்போ நான் நடைபெற்ற தலைமை அரசு அமைஞ்சு ஒரு பில்லை மூவ் பண்ணுறாங்க. அதாவது வந்து ஒரு ஜியோ வந்து 2018 போட்டாச்சு, ஜியோ வந்து 2018 மீன்வள பல்கலைக்கழகத்திற்கு வந்து அம்மாவுடைய திருப்பெயரை வைக்கிறேன். ஸோ அந்த அடிப்படையில் வந்து நம்முடைய யூனிவர்சிட்டி இன்றைக்கும் ப்ரிவில் ஆகிட்ருக்கு. ஆனால் ஒரு சப்சிக்வெண்ட்டாக ஜியோவை வந்து ஒரு ஆக்டாக நம்ம கொண்டு வரணும்னா பில்லு வந்து நம்ம வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணணும். அந்த பில்லை வந்து சட்டமன்றத்தில் இன்ட்ரடியூஸ் பண்ணணும், இன்ட்ரடியூஸ் பண்ணி கவர்மெண்ட் அது பெண்டிங் இருக்குது. சரி, 2023 நீங்கள் வந்து ஒரு சட்டத்தை ஒரு மசோதா கொண்டு வரீங்க, அதாவது ஃபிஷரிஸ் இன்ஸ்டியூட்டில் நீங்கள் வந்து என்ன, அதாவது வந்து ஒரு 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 சான்சலருக்குள்ள பவரை அரசுக்கு எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லும்போது அது வந்து கான்ட்ராக்ட் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். 96 வந்து ஒரு நிலைப்பாடு, 96 ஒரு நிலைப்பாடு, 96 ஏற்ற நிலைப்பாடு மாறி இருக்குது. இப்போ மாற்றிட்டீங்க, அது வேறு விஷயம். ஆனால் இப்போ போட்ட அந்த பில்லில் எங்கேயாவது அம்மா பேர் அதில் இருக்கா? அதுதான் எங்களுடைய கேள்வி. எங்கேயாவது அம்மா பேர் இருக்கா? ஏன் அதில் போட்டு அனுப்பிட்டு தானப்பா? ஏன் அந்த பசப்பு வார்த்தை? ஏன் அந்த பாசனம் வார்த்தை? தூங்குறவங்க எழுப்பில்லை, ஆனால் தூங்குறவங்களும் நடிக்கிற நிச்சயமாக எழுப்ப முடியாது. அதனால் இன்றைக்கி ஓபிஎஸ் வார்த்தை இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அது சொல்லுவாங்க, ஒரு மெச்சூரிட்டி இல்லாமல் சரிவர படிக்காமல், அதாவது வந்து பழுத்த இலையை பழுத்த இலையை வந்து குருத்தோல பார்த்து வச்ச மாதிரி இன்றைக்கி அவருடைய வந்து ஒரு அரைவேக்காட்டு தரம் தான் இன்றைக்கி வந்து நிச்சயமாக நம்மளால் உணர முடியும். எங்கே காமிங்க, நீங்கள் காமிங்க. இப்போ 2023 ஃபிஷரிஸ் இன்ஸ்டியூட் பில்லு போட்டிருக்காங்க, ஏன் அதில் வந்து 2018 போட்ட ஜியோ மென்ஷன் பண்ணி நீங்கள் வந்து அம்மாவுடைய நேம் வந்து நேம் மென்ஷன் பண்ண வேண்டியது தானே பேரை, அதையே நீங்கள் கொண்டு வரல. எங்கேயுமே இல்லையே, உங்களுக்கு நீங்கள் அந்த பில்லை பார்த்தீங்களா? அது பில்லை பாருங்கள், அதில் எங்கேயும் அது அம்மா பேர் இருக்கா? எங்கேயுமே இல்லை. இல்லாத ஒரு விஷயத்தில் இப்படி வந்து பார்த்தீங்கன்னா இருட்டடிப்பு செய்யணுங்கிற அடிப்படையில் இன்றைக்கி இந்த அரசு இன்றைக்கி நடந்துருக்கு, அதுதான் உண்மை. ஏங்க, அதாவது மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 17 மத்தியில் இருந்தாங்க. அப்போ இந்த பூனைக்குட்டிகள் என்ன, இந்த பூனைக்குட்டிகள் எங்கே இருந்துச்சு? ஒன்றுமே பண்ணலையே இந்த பூனைக்குட்டிகள் எல்லாம். பூனைக்குட்டி மாதிரி வந்து பயந்து ஒரு அதிகாரத்தை வந்து மாநில சுயாட்சிக்கு குரல் கொடுக்காம, மாநில உரிமைக்கு குரல் கொடுக்காம, ஒட்டுமொத்தமாக வந்து தன்னுடைய குடும்ப நலன்களுக்காக மாநில உரிமை விற்றவர்கள் இவர்கள் பேசலாமா இவங்க? அதனால் உலகத்துக்கு தெரியும் மாநில உரிமையை மீட்டெடுத்தது யார். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வந்து ஆளும் வந்து அன்றைக்கு மத்திய அரசுக்கு வந்து ஒரு முழுக்க முழுக்க மாநில உரிமை தாரை வந்து கொடுத்து விட்டு முழுமையான அளவுக்கு வந்து ஒரு கோழைகளாக இருந்தது யார் என்பது உலகத்துக்கு தெரியும். அதனால் எங்களை பொறுத்தவரை தனித்தன்மை எங்களுக்கு இருக்குது. அதனால் இவங்களை பொறுத்தவரை ரெட்டை வேஷம் என்றைக்குமே நாங்கள் போடுறது கிடையாது. இன்றைக்கி இது அதாவது வந்து ஆற்றுல ஒரு கால் சேத்துல ஒரு கால், பூனைக்கும் காவலன் பாலுக்கும் தோழன், அந்த நிலைப்பாடு என்றைக்கும் எனக்கு இந்த அண்ணாதோட முன்னேற்றங்களும் எடுத்துக்கிறேன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.